வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போ தூரம் அனைவரும் எதிர்பார்த்தோம். இம்பார்ட்டன் விஷயம் பார்த்திங்கன்னா, வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40, 45, 47 நாட்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு, ஓகேங்களா. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 5 அல்லது 6, 15 அல்லது 16 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ரிலீஸாக சொல்லியிருக்காங்க. வெப்சைட் லிங்க்கை இம்பார்ட்டனாக பார்த்துக்குங்க. நீங்கள் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதான் வரும், இதோடைய குழப்பத்தில் இருக்காங்க, எப்போதும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் இப்போ வருமா, எப்போதான் வருமா, அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இம்பார்ட்டன் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, செலக்டான நண்பர்கள் பார்த்திங்கன்னா டைப்பிங் எக்ஸாம் எழுதிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆல் டிக்கெட் நம்பர், ஓகேங்களா, அண்டு உங்களுக்கு டேட்டா பர்த் இருந்தாலே போதும், நீங்கள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிசல்ட் வந்து தெரியும்னா இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு டேட்டா பர்த்தை வந்து கொடுங்க, ஓகேங்களா. உங்களுடைய நேம் கொடுத்தா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். யாரும் வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஜூனியர் தமிழ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் பார்த்தா இங்கிலீஷ் சீனியர் போடுங்க. இங்கிலீஷ் முடிச்சிருந்தால் தமிழ் ஜூனியர் அல்லது இங்கிலீஷ் சீனியர் போடுங்க. கண்டிப்பாக நமக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான அப்டேட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் யாரும் வந்து கவலைப்பட தேவை கிடையாது. இம்பார்ட்டன் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம் போங்க, அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் வந்துருமா, அந்த டேட்டில் வந்துருமா கேட்டிருக்கேன். நோ ப்ராப்ளம், அதுக்கான இந்த ரிசல்ட் வந்துட்டு பிறகாரு தான் நமக்கான அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், ஓகேங்களா. இந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்ம எதுக்கு வந்து இப்போ ட்ரை பண்ணலாம், என்னது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமில் கொஞ்சம் ப்ராப்ளம் வச்சு பார்த்திங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நம்ம சாதகமாக கிடைக்கும். யாரும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி. நன்றி.